ஏண்டா ரூமுக்குள்ள வந்த? ஒரு ரூம் நேரம் நேரம் கிடையாது, போய் வேலையை பாருங்க. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கும்? எப்ப பாரு ரெண்டு பேரும் நொய் நைன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நாங்களும் வயசு கண்டோம்ல. என்னடா சொல்ற, ஒண்ணும் புரியல. நான் உனக்கிட்ட நீ ஒரு பதில் சொல்ற. நான் சொன்னத அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரியா பேசிட்டு போறான். என்னதான் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் பிரச்சனை? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. பிள்ளையாடி வளர்த்திருக்கு நீ. ஏங்க நீங்களும் என்னங்க அவன மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? கொளுத்திருவியா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன பார்க்குறீங்க, இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடையும் இல்லைண்ணா. எங்கள் ஊரில் குட்டியம்மா யாரும் பார்க்கக்கூடாது சட்டம், அதை மீறி நீங்கள் பார்த்துட்டானுங்க. அதான் எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மாப்பிள்ளையாச்சே, வாங்க. அண்ணே குட்டியம்மா பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. இந்த சம்பந்தம் மட்டும் செட் ஆகல, மவனே உன் தலையில தான். ஐயோ மவனே, ஓடிச்சு பத்தியா, அது சிக்கவே மாட்டேன். பாத்துக்கலாம்ப்பா, பாத்துக்கலாம். முடிச்சிடலாம்ப்பா, முடிச்சிடலாம். ஆளை பாரு, கண்ண நோண்டி இருக்கணும். வணக்கம், வாங்க 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 வாங்க. என்ன மவனே, பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ண பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? தம்பி பொண்ண பாக்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பாக்காமலே பிடிச்சிருக்குனா பார்த்தா அவ்வளவுதான் போலயே, உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ண வர சொல்லுமா. இருடா அவசரப்படாதரா, அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் போயும் மசம் மசம் பேசுனா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே போகுதுன்னா கரெக்ட் நல்லா பார்க்குறான் பாரு. குட்டிமா, குட்டிமா, ஐயோ ஐயோ என் கண்ணே பட்டும் போல இருக்கே. இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகு அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ என் கண்ணே பட்டுறோம்ல. இல்ல என்னப்பா, குட்டிமா எல்லாரும் டீ எடுத்துருவோமா? வேணாவா? நீதான் வேணாம் சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. மாட்டேன்னு எனக்கு அவனை பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே எனக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாங்க இந்த த்ரீ இடியட்ஸ்?
தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்லிட்டாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எவங்க கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாடோ? நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிக்கிறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலையும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க. நீங்க இருக்கிற நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்கிற அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு எப்படி பண்ணுவோம் தெரியும். இங்க நான் தான் பண்ணுவோம். போய் போய் இந்த மூஞ்ச பாத்துல மீசிய வர பாதி வச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மீறி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவங்க தலையையும் வெட்டுவேன். ஆமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போய் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லதானே இருக்கான் பையன். நல்ல பொண்ணா பாக்கலாம்ல? கேக்குற மாதிரி பொண்ண நான் பாக்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே? இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு. எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா? பின்ன சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவ முந்தன முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பா அம்மெல்லாம் மறந்துட்டு அவ பேச்ச கேட்டு அவ பின்னாடியே போயிடறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்பதான் ஈஸிமா. வாங்க. அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்சேவேல்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டே, உன்னால் நாங்கள் அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா? ஜீப்பில் ஏற்றி ரோடு ரோடா? அப்பா நினைச்சாலே ஐயோ. இதை பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பார்ப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிம்மா. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்கேன், என்கிட்ட பேசுற போதில்ல. டோ, நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சீரழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாயே மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? எங்க என்னங்க இவன் இப்படி சொல்றா? நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால தான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது இல்ல, அவன என்னால எதுவும் சொல்ல முடியே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்ன, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி, தனியா போறேன். ஏன், இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமா வர. 4 தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊருக்கு உழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையா தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே,
ஓகேவா? ஓகேப்பா வாங்க. ஏ வாங்கப்பா. இங்கள நாக்கு தப்பா யாருக்கும் பொறுப்பே இல்ல. அல்லடு நேனே இக்கடே உண்ணானோ. கிழிச்ச. ஐயோ என்னடி பண்றீங்க, டைம் ஆகுது, வெளியே வாங்கடி. மணி 9 ஆக போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு, இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டோ. கொஞ்சம் தூக்கல் கம்மியா இருக்குது, அள்ளி பூசிட்டோம். தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல, சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கே ஆர் சீனிவாசலு நீங்க தானே? லேதப்பா, என்டி ராமராவ் கார் இல்லோ. நைனா, நேனு ரெடி. நைனா நிமிழ படி. சார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா. பொண்ணு இல்லையா? பேய். எங்க வீட்டு பிள்ளை? நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்ட். அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. சூ, அதெல்லாம் பேசுற. அண்ணன் ஒரு பரதேசி, அண்ணன் ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்தா ஏன் கழுத்து போயிடும்? பொண்ணு இல்லது மண்ணு இல்லது போடவேலையா? அண்ணே, கடைசியா உனக்கு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நம்பி எந்த யூஸ் இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண நானே தேட ஆரம்பிச்சேன். ஹலோ. ஹலோ, நான் தான் ஆட்சியர் ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? நாராயணன் மாம்பழ கலர்ல சிகப்பு, பிரவுன், கருப்பு. கொஞ்சம் செலவாகும். உடனே முடிச்சிருவோம் தம்பி. சூப்பர். எப்ப எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்புறேன். இப்ப மாமன்களா, பொண்ணா தர மாட்டீங்க? என்னடா பொண்ணு, பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் வைக்கிறேன். ஆப்பு சென்னைக்கு போகிறேன். சும்மா அப்படியே செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன். அங்கே இறங்குறேன். இந்த மூஞ்செல்லாம் கறியை பூசுறேன்.
அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கூட அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கூட
ஆனா நீ ஆட கூடாதரா. மாறி வேணா, மாறி விட்டு மாறி மாறி. உங்க அப்ப என்ன போடுறா நாம விட்டு மாறி மாறி. இப்ப தேடுவான்ல வர சொல்லு. வாங்கடா. ஒரு மேடர் தான் நடந்திருக்கு. மேடரை பார்த்ததுல மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் சார். அப்புறம் என்னாச்சு? நம்ம ஆளுங்க ரெண்டு பாடி நினைச்சு மார்ச்சரி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அவன் மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சான் சார். அப்படியா? வெளியா வெளியே மீட் பண்ணலாம். டேய் இருடா, சீக்கிரம் வா. என்ன சார்?
சரி, நீ போலாம். அழகான பொண்ணுங்க சென்னையில் இருக்கான் யாரா சொன்னது உனக்கு? அதான் வந்து இறந்தும் பார்த்தேனே. சும்மா இல்லை, சென்னை சென்னை தான்டா. டேய், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை தேடி வந்த, அதுவும் இல்லை. இல்லை வேலை இருந்து வந்த, அதுவும் இல்லை. இவன் பெரிய சிங்கர் வேலை கமலஹாசன், பொண்ணு தேடி வந்துட்டான். மச்சான், என் வீட்டில் இருக்கவும் என் வாழ்க்கையை பற்றி வச்சுருந்தா நான் என் வேலையை பார்த்துருப்பேன். 25 வயசாகுது, இது வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு வளர்ந்தோம். மீதி இருக்கிற மேஜர் போர்ஷன் நம்மளுது மச்சான். நமக்கு பிடிச்ச மாதிரி வளரணும்ல, அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எனக்கு உன்ன மட்டும் யாரா இருக்கா? நானே இன்னொருத்த கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதில் நீ வேறையா? அதனால மச்சான், இதை பாரு, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பேங்க் வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமா பந்தமா? பார்த்துட்டு கண்டுக்க மாட்டது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருந்துருப்பேன்டா. நானே அங்கே அந்த பள்ளி மாதிரி தானே போய் ஒட்டிட்டு இருக்கேன். விடுமச்சா, ஒரு வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகிறேன். சொன்னா கேள்றா, அவங்க கூட நான் இருக்க முடியாதுரா. ஒருத்த என்னன்னா சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னவோ பண்ணுறான், இன்னொருத்த அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, ஆ சொல்கிறா. ஆ, இதோ நேரில் வந்து சொல்லுண்டா. நீ எங்கே இருக்க? இதோ வரண்டா. ம், வாடா போகலாம். Yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my god. Friend ra. Poor lane vandirukka. Hi. Hi. Mr. Butler? Yeah. British karnuk apram English correct ah pesara India la irukkira ore aal. Absolutely. I'm right. Yeah. எனக்கு தெரியும். Hey, you go this side. You come that side. I will come. Yeah, 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 yeah. Go, 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 go. What do you want? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Chicken, mutton. Chicken, mutton. Super. This is chicken? Yeah, this is chicken. Eat. அச்சா, சாப்பிடுறா. எனக்கு ஒரு ஆசை. என்ன man? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். Don't worry man. நல்லா சாப்பிடு. அப்ப சாப்பிட்டா பேசலாமா? So funny yaar. இன்னும் ஆரம்பிச்சிட்டியா? You want learn English? I will teach you. But one condition. Small exam for you. குப்ப வந்துறான் பஸ் கோமாளி. A for? Adult film. பிச்சவனா. B for? Film. C for? Chief film. D for?
தட்டி பிலிப் வாவ். அந்த பாப்பாவை ரொம்ப துடைக்காத, தேஞ்சி தேவாங்காயிட போகுது. இந்த பாப்பாவை கவனி, டீ வேணுமா? தப்பி ரொம்ப நாள் ஆள காணோம். என்ன என்ன படம் வந்திருக்கா? சரி சரி, என்னன்னு சொல்லு. சொல்றேன் வா. என்ன கலர் போட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சிவனே, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன நில்ற, பெரிய கலெக்டர் வேலை செய்யறாரு இவரு. அதை விடுறா, இதில் ஒரு சூப்பர் மேட்ரு இருக்குடா. என்ன தீபிகா ஃபோட்டோ வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்றல. பின்ன என்ன விடியா? டேய் நில்றா, உன் நடிகை பற்றி இதில் ஒரு சூப்பர் மேட்ரு போட்டிருக்கான் பாடுறா. அதான் காட்ட மாட்டேன்ட்டல. அப்புறம் என்ன கிளம்பு. இருடா வேடப்பா, ஏண்டா அவசரப்படுற? டேய் உன்னோட அந்த பிரபல நடிகை இருக்கல்ல, அவளும் கேரளாவில் ஒரு தொழிலதிபரும் இந்த துளசி தூள் கசக்கிற மாதிரி வீடியோ வீடியோ ஒரு ஜல்சாவாம் போனா. தீபிகா பத்தி எப்படி நீ சொல்லலாம்? இன்னொரு வாட்டி கடப்பக்கம் வந்த சுடு தண்ணி எடுத்து மூஞ்சி ஊத்திடுறேன். நான் அறிவு கட்ட முண்டா. இவன் ஒரு லூசு பையன், அந்த நடிகை மேல ஒரு வெறியா இருக்கிறான். இவங்கிட்ட போய் அவளை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொன்னா இவனுக்கு கோவம் வருமா வராதா? உன்னுடைய நல்ல காலம், நான் மட்டும் இப்ப இங்க வரல, நீ உயிரோடைய திரும்பி போயிருக்க மாட்டேன். போடா. ஆமா போங்க சார். போடா போடா, சண்டை எவ்வளவு கூட்டம் சேர்ந்துறாங்க. என்ன அஞ்சலி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்க. இது ஒண்ணு குடுப்பா மாஸ்டர். பூ வருது இப்ப பாரு, என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை திருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துருச்சு. ஐயா ஓ ஏ குருவி, இங்க வா வா வா. பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது, நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீய குடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி அதுக்குதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருகிட்ட என்ன கேக்குறதுன்னு ஒரு வசதியே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர் இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற, நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே, உனக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் குடுறா. நான் கொண்டு போய் டீய கொடுப்பேன். டீ கிளாஸ கையில வாங்கிக்கிட்டு ஓர கண்ணால ஒரு செகண்ட் என்ன பாப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீய குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சு நான் பதறி போயிடுவேன். பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க, நானே தொடச்சு விடுறேன். அப்ப வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவன் ரெண்டு கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன், நீ குட்டி சோறு ஆக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாரேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன்,
ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டித்தான். அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாது இல்ல. ஒரு எட்டு இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை கொண்டுவாயா? கூல் கூல். எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்ட் மாடல்லே வாழல வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எத்தனை வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டல சாப்பிடணும்னா நானு ஹோட்டல் மெரிடியனு தாஜி அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்க சாப்பிட வேண்டிய நானு. உனக்காக இந்த ஹோட்டல சாப்பிட வேண்டியது ஆகி போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5-star ஹோட்டல ஒரு 3-star ஹோட்டல சாப்பிட வேண்டிய நான். சேர் வா குத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதியம் சாப்பாடு இங்கே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி நீ சாப்பிடல? இல்லைண்ணே அப்புறம் சாப்பிட்றேன். ஏம்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும் நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டயட் நான் இருக்கும் போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது. படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத. ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனைப்பா? சரி வா ஊத்து. தம்பி என்னங்க இங்க ஒரு பையன் உட்கார்ந்தான? அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும் போது போயிட்டானா? ஆமா. மொத்த பில் எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டமா? காஸ்ட்லி ஹோட்டலோ. தம்பி ஒரு ஈவினிங் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தரறான். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ள வா. ஒரு முழம் பூ கொடுமா. நல்லா இருக்கியாக்கா? வரமா. சரிக்கா. ஏமா ஒரு 3 முழம் பூ கொடுமா. பெரிய ரகலையா போச்சு. ஆமாண்டா அவருக்கு பிடிச்ச நடிகையை பத்தி தப்பா பேசினா அவருக்கு கோவம் வரதா செய்யும். இப்ப நானே இருக்கேன். என்கிட்ட அஜித்தை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரதா செய்யும். அதே மாதிரிதான் இதுவும். என்னைக்கு இருந்தாலும் மாஸ்டர் ஏன் ஆளு? சரி சரி சொல்லி புரிய வைக்க முடியாதே. நடத்து நடத்து. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இருக்குதா? எலிக்கி வச்ச வடை இருக்குது. அது போதும்.
இதையும் முழுங்க, விஷத்தை விஷத்தாலேயே முடிச்சிடலாம். ஐயோ, இது ஆகிற காரியமா? ஆளுக்கே காரியம் பண்ணிடுவானுக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிய, அவன் சாயந்தரம் வரைக்கும் திம்பாண்டா. கடை வேலையை பாருங்கடா, ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன், நாளை காலையில் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், கடையை திறந்து வச்சு டீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டீங்களே முதலாளி, கடையை பத்திரமாக பார்த்துக்குறோம். டே டே, உங்கள் ரெண்டு பேரையும் நம்பித்தாண்டா விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துங்கடா, இந்த மாதிரி பார்த்தி வந்தால் விட்டுறாதீங்கடா. நீங்கள் போங்க முதலாளி, போங்க. திருத்துறா, என்ன போங்க போங்கன்னு இப்படி காட்டுறேன்? நான் ஒரேடியாவாக போயிட்டு போகிறேன், திரும்பி வருவேன்டா. டாடா முதலாளி. போதும். அப்ப முருகா, இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். அப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. பேப்பரை பார்ப்போம். கோவில் காவலாளியை தாக்கிய 4 பேர் சுற்றி வளைப்பு. குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியவர் தவறி விழுந்து மரணம். சே, லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் கைது. ஆ, இன்று ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடிகை தீபிகா நடிக்கும் அன்புடன் அபி. ஐயோ, திரைப்பட துவக்கு விழா, அனைவரும் வருக வருக. நீங்க டீ போடுறீங்க? மாஸ்டர் எங்க? யா மாஸ்டர் படுதா டீ குடிப்பீங்களா? எங்க முதலாளி போட குடிக்க மாட்டீங்களா? போய் உட்காருங்க சார், அவரே கடுப்புல இருக்கிறாரு. லேட் பண்ணாம சீக்கிரமா முதலாளி. மாஸ்டர் வந்தாச்சு, மாஸ்டர் வந்தாச்சு. கண்ட கண்ட நாய் எல்லாம் ஏன்டா கடைக்குள்ள வருது? டேய், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வந்த? ஏன்டா வந்த? இது சின்ன கடை, சின்ன சம்பளம், சாப்பாடுன்னு மிச்சம் இதுதான் இங்க கிடைக்கும். இதெல்லாம் ஒத்து வருமா? ஆமா, ஓ அபிமான நடிகை தேடிக்கிட்டு போனியே, ஒரே பின்னால போக வேண்டியதுதானே? பெரிய வாழ்க்கை, பெரிய வசதி, பெரிய அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் கிடைச்சிருக்கு மேடா. நீ தப்பு பண்ணலடா, நான் தப்பு பண்ணிட்டேன். பெத்த மகனாட்டம் பாசத்தை கொட்டி என் கூடவே வச்சிருந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆமாண்டா, நீங்களே வேலைக்கு வச்சுக்கங்க. சரி, போய் வேலையை பாரு. Thank you.
ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? நல்லதுதான். ஏன் தம்பி இலை வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிற? வா வா உக்கார். உங்களால் என் வேலையே போயிருக்கோண்ணே. ஏன் நேற்று லீவ் போட்டு நடிகையும் பார்க்க முடியல, உங்களையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கடையில் நடந்த சம்பவத்தை நினச்சா திக்குந்துண்ணே. என்ன திக்குந்து? ஒரு ஹீரோனை பார்க்கணும்னா உனக்கு விளையாட்டு விஷயமா? நீ என்ன பில்கேஸ் கிட்ட பிய வருகிற? என்ன மாதிரி ஸ்டெடியர்? ஆமாம், உன்னை நேற்று ஸ்டுடியோக்கு வர சொன்ன, வர வேண்டியது தானே? வந்தனே. வந்தியா? நம்மளே உள்ள சேர்க்கல. எங்கடா வந்த? அந்த ஹீரோனி எவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசினுக்குது? நான் உருவாக்கப்பட்ட ஹீரோவெல்லாம் கை குத்து கை குத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. அதுக்கு தான் கோட்ரு பதில் ஆப் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். ஆமாம், உள்ளே வர வேண்டியதானே? நான் வந்தனே. வந்து என்னை பார்க்க வேண்டியதானே? அந்த வாட்ச்மேன் பையன் உள்ளே உள்ள. யார் அவன்? என் பேரை சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனால தானே உள்ள உள்ள. எப்படி விடுவாங்க? அவன் புதுசுப்பா, இந்த மீசை கூட பென்சில் கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிருப்பான். அவன் தானே? ஆமா. ஆனா அவன் புது வாட்ச்மேனுப்பா. ஓ அப்படியா? நாலுந்து அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், வந்தேனா என் பேரை சொல்லிட்டு உள்ள வரணும். என்ன? சரிண்ணே சரிண்ணே. ஆ வந்துடுண்ணே வந்துடுறேண்ணே. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம். தளபதி சூர்யா விக்ரம் எல்லாம் கதை துணி எடுப்பாங்க. வா அண்ணே. என்ன தம்பி? அண்ணே இந்த கடை, இந்த கடைக்கு என்ன ஓட்ட? இந்தி படம் கஜின்ல ஹீரோ நடிச்சது யாரு? அமீர் கான். அமீர் கான் அந்த படத்துக்கு காஸ்டியூம் இங்க தான் பர்சேசிங் பண்ணாரு. அப்படியே? அதனால தான் அந்த இடத்துக்கு உன்ன கூட்டி வந்திருக்கேன். என்ட்ரன்ஸ் தான் சின்னதா இருக்கும், உள்ள பெரிய குடோனா இருக்கு. அண்ணே அப்போ குடோன்கே போய் எடுக்கலாம். அண்ணே ஓவரா பேசுற, நீ கொடுத்த காசுக்கு குடோன்ல எல்லாம் போய் எடுக்க முடியாது. இது மேக்கப் டெஸ்ட். இங்க பார்த்தாடி இல்ல அங்க பார்த்தாடி? பாரு அந்த சைடு பாரு, கடையில யாரும் இல்லையா? சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கணும், எடுத்துடலாமே. நல்ல துணியை காட்டு. பையனை பார்த்தா பாவமா இருக்கா? நல்ல ஆட்டை போட்டுருவானோ? நமக்கு எதுக்கு போட்ட பில்ல அப்படியே தரப்போம்? வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இதை பாரு, இது நல்லா இருக்கானே? என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு. தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேனா? எனக்கு இல்ல தம்பி, உனக்கு. அண்ணா இந்த டிரெஸ் சூப்பரா இருக்கு. இதுவா? வெய், இது ரொம்ப பெருசா இருக்கேனா? உனக்கு இல்ல தம்பி, எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ண. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்ட. ஸ்டில்லு எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு, அசத்தலா இருக்கும். ஆமா அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோம்ப்பா. இந்தா தம்பி போறோம், இது வரல பில் போடு, தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ண. நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போறேன். வளர்ந்து வர டாக்டர் ஏன் பேச்சு கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணவா? நடக்குமான? நடக்கும், நடக்கணும். உள்ளவா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு
தசாவதாரம், அபி சண்முகி, இந்தியன், எல்லா மேக்கப் டெஸ்ட்டும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் உன மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணே, நீங்க தெய்வம். என்னையப்பா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. ம், சரி சரி, ஏந்துக்கா, நிறைய வேலை இருக்கு. பொட்டிய புடி. அண்ணா முருகேசன், எப்படி இருக்கீங்க? பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா அண்ணே? சின்ன பேச்சு தெரிதுனே அண்ணே, அந்த பேச்சு தசாவதரம் பத்து கெட்டப்பு. நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான். அண்ணே, பையனை நல்லா அழகுபடுத்தின. ஐயா, இங்க வானே அண்ணே. ஒரு ஒரு ஸ்டீலும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பாத்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஓட்டியிருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான். அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசிக்காய் மறிக்கிறான்னு பார்த்தா, இவன் ஒரு கை சோத்துல ரெண்டு பூசிக்காய் மறிக்கிற மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன். சிரிடா சிரி. டேய், நிமிந்து நின்றா, பாஸ் குடு. சீரியஸா பாரு, ஸ்டைலா குடு. அழுவு, கை தூக்கி இப்படி வர. இறா, ஹலோ, ஒன் மினிட். என்ன போஸ் கொடுக்குற? என்ன பார், எப்படி கொடுக்குறேன்னு. யோ எடியா. என்னது சார்? எடுங்க சார். போஸ் கொடுக்குறேன் நான். போஸ் எடுங்க சார். பார என்ன அப்படியே நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? படங்கள்லாம் பார்க்குறியா சார்? ஒன் செகண்ட். கண்ணாடி கேட்டா, அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த உடனே அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணோம். அண்ணே, மறுபடியும் கேட்கிறேன், நடக்குமாண்ண? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே, பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ண. ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற? ஸ்டைல காட்டு, இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணு பா. காட்றா. டேய், ஏன்டா உன் தோயில காட்ற? இறங்கல கீழ இப்படி கைய வச்சு காட்றா. ஏன்டா உயிர் எடுக்கற? பயம்படுத்தாதீங்கண்ணா. டேய், என்ன கதைகள் யாரா? ஓங்க நில்லு, ஸ்டைல் பண்ணு. இப்படி கைய காட்டு, நல்லா கைய நிமித்தி காட்டு. என்ன காட்ற? ஏன்டா உயிர் எடுக்கற? எடியா ஸ்டைல்ல. யோ, கொஞ்சம் இந்த பக்கம் வா. போ, இறக்கு இறக்கு. இந்த ஸ்டைல் வேணாம். பேலன்ஸ் பண்ணு. எடுங்கண்ண, நல்லா சிரி. அதே தான், இப்படி கொடு, இப்படி இப்படி நில்லு, நல்லா பண்ணு. இப்படி கொடு. வேற ஒரு போஸ் கொடுங்க. எடுத்தது காட்டுங்க. இந்தா போட்டோ. அவ்வளவு சூப்பரா இருக்கறனே. நம்ம படத்துல ஹீரோ போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? சார். என்னப்பா சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். நான் பிஸியா இருக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், போராடி பார்த்துட்டேன் சார். கிட்டத்தட்ட ஒன் அவர் உங்களை பார்த்துட்டு தான் போவேன். ஒத்த காலில் நிற்கிறாரு சார், ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சார். சரி, வர சொல்லு. வர சொல்லவா சார்? சொல்லு. உள்ள வரத்துக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு சார். வணக்கம் சார். வணக்கம். யாரு பண்ணி? நான் அப்கமிங் டேரக்டர் சார். ஏதோ புது அசிஸ்டன்ட் டேரக்டருங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதா கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
சரி சரி உக்கார் உக்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார். தமிழ் சினிமாவிலேயே, இந்தியாவிலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கதையை யாரும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சத்தியமா இப்போதான் சார் முத முத உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? சரி, இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? திடீர்னு கேட்டாரு, நம்ம பட்ஜெட்டோ போடல, குத்து மட்டிப்பா ஒரு பட்ஜெட்டை அடிச்சு விடுவோம் சார். ஒரு 5-6 ஆகும் சார். 5-6? விபரமா கேக்குறாரு சார். ஒரு 5 கோடி 6 கோடி. சரி சரி, இது பெரிய பட்ஜெக்டா இருக்கு. இப்போ நான் சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணி இருக்கிறேன், இது முடியட்டும் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்கிட்ட ஒரு பையன் இருக்கா சார், சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே, அந்த கதையில ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கோ சார். வர சொல்ல பார்க்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் வரும்போதே உங்க முகத்தை பார்க்கும்போதே நினைச்சேன் சார், நீங்க ரொம்ப நல்லவர். சத்தியமா நீங்க நல்லவர் சார். நான் போய் கூப்பிட்டு வரேன் சார். சார் நான் சொன்னது இந்த பையனா சார். கும்பிடுறா. வணக்கம் சார். சரி சரி, பையன் நல்லா தான் இருக்கிறான், நான் டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், டைரக்டர் போய் பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே. சரி சரி, நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். கும்பிட்டு போகிறோம் வா. குலதெய்வம் பேர் சார். ஓ, குலதெய்வம் பேரா? ஆமா. சரி ஓகே, நடிக்கணும், நடிச்சு பெரிய ஆளா வரணும் அதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், உங்க நடிகையோட தீவிர ரசிக. ஓகேயா, எங்க நடிகையோட தீவிர ரசிகன்ற முறையில் உனக்கு சான்ஸ். காசிமார் இங்க வாங்க சார். இந்த தம்பிக்கு கைதி ட்ரெஸ் போட்டு சரி அழைச்சிட்டு வாங்க. ஓகே, போ போ போ, போயிட்டு வா. அண்ணா வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து வராங்க. வந்த உடனே அந்த பையன் எமோஷனல் ஆனா சுட்டான், சுட்ட உடனே துடிச்சு கீழே விழுந்தாங்க. ஓகே சார், இதான ஷாட்டு ரெடி பண்ணுங்க. வணக்கம். வாங்க சார். வணக்கம். ரெண்டு சேர் போட. சீக்கிரமா போய் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவா. சீக்கிரம் போறீங்க சார், உட்காருங்க சார். ரைட்டு, ஓகே. அடுத்தது என்ன பாரு. போ 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 போ. சார் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கியா, இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், உங்கள் நடிகை இருக்காங்கல்ல, அவங்க அங்கேருந்து வரப்போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நீ அங்கே போய் மறைஞ்சிருக்கேன். ஓகே சார். மறைஞ்சிட்டு இருக்கிறப்போ நான் வந்து ஆக்ஷன் சொல்லுவேன், அப்போ அவங்கள பார்த்து எமோஷனாகி சுடுறேன் சார். என்ன சார், முத தடவை பார்க்குறேன், சுட சொல்கிறீங்க. யோ, செய்கிறியா இல்லையாயா? வேற ஆளை மாத்திரமா? இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். நான் சொல்கிறது செய், ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு. சரி, நீ நல்லா பண்ணி முடி. அப்புறம் அவங்கள வச்சு நான் டின்னர் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ரெடியா? சரி சார். ரெடி. சரி சார். எதுக்கும் என்ன பண்ண தெரியுமா? இதை முகத்தை கட்டிக்கோ. ஏம்பா அங்கே துப்பாக்கியில ரெடியா? நான் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதமாக போயிட்டு இருக்கு சார். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டு தான் வந்தேன் சார். வணக்கம், உட்காரமா. சொல்லுங்க சார். இப்போ அங்கேருந்து வந்தீங்க, வந்த உடனே வெளியே போகிறதுக்காக கிளம்புறீங்க. கிளம்புனீங்க, கிளம்பி போகும்போது ஒரு பையன் மறைஞ்சிருந்து உங்களை பார்த்தான் பார்த்த உடனே எமோஷன் ஆனால், எமோஷன் ஆன வேகத்தில் உங்களை சுட்டான். ஓகே, ரெடி சார். சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த பையன் வந்தாச்சு? ஆ, வந்தாச்சு சார். வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுச்சு சார். பையன் நல்லா இருக்கேன் சார். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார், எந்த பிரச்சனையும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். சரி சரி, கால் மட்டுமா? ஆ சரிங்க சார். சார் அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு வாங்க சார். அண்ணா ரெடியா? ஓகே சார். பை ஒன் டேக் ஒன் ஆக்ஷன். தம்பி எட்டி பாரு. அப்படியே நில்லுமா? நின்று அப்படியே மேலெல்லாம் பாரு. பார்த்தீங்க? டேய் எமோஷனாக சுடு. Ah!
கட்டி அம்மா அம்மா